ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினேஷ் கார்த்திக். இவங்க தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர். 2004 தான் கிரிக்கெட்டுக்கு தினேஷ் கார்த்திக் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் நிறைய போட்டிகளில் சூப்பராக விளையாண்டு நல்ல ஒரு கிரிக்கெட் வீரராக இருந்தாங்க. நடுவில் இந்திய டீமில் தினேஷ் கார்த்திக்கு இடம் கிடைக்கல. இந்திய டீமில் நிறைய இளம் வீரர்கள் இருக்கிறதுனால சீனியர் வீரர்களான யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங் அந்த லிஸ்ட்டில் தினேஷ் கார்த்திக்கும் நம்ம இந்திய டீமில் இடம் கிடைக்கல. அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் மும்பையில் 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அந்த ப்ராக்டிஸ் தான் இலங்கை முத்தரப்பு T20 மேட்ச்சில் லாஸ்ட் மேட்ச் ஆனது இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் நம்ம இந்திய அணியில் கடைசி ஓவரில் தினேஷ் கார்த்திக் 6 அடித்து நம்ம இந்திய அணியை வின் பண்ண வச்சுருப்பாங்க. அப்போ தினேஷ் கார்த்திக் வந்து இந்த 3 வருஷ ப்ராக்டிஸ் தான் எனக்கு கை குடிச்சிச்சு அப்படின்னு வந்து ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம தினேஷ் கார்த்திக்கோட சொத்து மதிப்பை பற்றி பார்க்க போகிறோம். தினேஷ் கார்த்திக்கோட வீட்டோட மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 6 கோடி. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் கார்த்திக் BMW, ரேஞ்ச் ரோவர், போர்ஷே இந்த மாதிரி கார்களும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட டோட்டல் மதிப்பு 2 கோடி. நம்ம தினேஷ் கார்த்திக்கோட சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா B-grade தான் நம்ம தினேஷ் கார்த்திக் வந்து இருக்காங்க. நம்ம தினேஷ் கார்த்திக் வந்து 4 கோடி ரூபாய் வரைக்கும் சேலரி வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் போட்டியில் ஒரு மேட்சுக்கு 15 லட்சம், ஒன்டே மேட்ச்சில் ஒரு மேட்சுக்கு 6 லட்சம், T20 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் விளையாடுறதுக்கு 3 லட்சம், இந்த மாதிரி வந்து தினேஷ் கார்த்திக்கு வருமானம் வருது. டோட்டலாக நம்ம தினேஷ் கார்த்திக்கோட சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 44 கோடி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.